Welcome to this program. Today we are going to discuss about new cutoff analysis for PGDRB examination. இப்போ நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதில் வந்து சீட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக முன்னாலே எத்தனை சீட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 2968 சீட்டு மொத்தம் பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் இருந்தது. 2207 போஸ்ட் இருந்தது, இப்போ 3237 போஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து 269 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி தெரியுது. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அவைலபிள் நவ் 3237. இதில் கெமிஸ்ட்ரிக்கு எத்தனை போஸ்ட் இருக்குன்னா 275 போஸ்ட் இருக்குது. இந்த 275 போஸ்ட்டில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்டு வரும், நம்பர் ஆஃப் சீட்டு இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு எப்படி வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஜெனரல் கேட்டகரி எடுத்துட்டிங்கன்னா அதில் மூணு பிரிவு இருக்குது. ஜிடி இருக்குது, ஜிடி உமன் இருக்குது, ஜிடி உமன் தமிழ் இருக்குது. இப்படி மூணு கேட்டகரி இருக்குது. இதை ஃபில்லப் பண்ணும்போது யூஸ்வலாக எப்படி ஃபில்லப் பண்ணுவான்னா ஹையஸ்ட் மார்க்கை ஜிடி கொடுத்துட்டு அதுக்கடுத்து வரக்கூடியதில் ஹையஸ்ட் மார்க் உமனில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜிடி உமன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஜிடி தமிழ் ஃபில்அப் பண்ணுவாங்க. இதில் ஃபிசிக்ஸ் மேஜரில் வந்து இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, ஆனால் கெமிஸ்ட்ரியில் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல, இந்த பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அதனால் நிறைய பேருக்கு, நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவாக தெரிகிறது. அதாவது நிறைய பேருக்கு கிடைக்கல, நல்ல மார்க் எடுத்தாலும் கூட அவர்களுக்கு இந்த ஜிடி உமன்லேயோ பிசி உமன்லேயோ எஸ்சி உமன்லேயோ கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போகுது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யலன்னா நீ எழுதலாம். அதாவது வந்து பிஜிடிஆர்பி போர்டுக்கு வந்து நீங்கள் எழுதி அதனுடைய கிளாரிஃபிகேஷனை கேட்கலாம். அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். நேற்று வந்த நோட்டிஃபிகேஷன் படி நமக்கு 51 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 51 சீட்டு எல்லா கேட்டகரிகளிலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 51 சீட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, பாலிடெக்னிக்கில் 80 பேர் செலக்ட் ஆகுன்னா காம்படேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸில், காம்படேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு 80 குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க்கு இன்னும் குறையலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அனாலிசிஸ் படி நான் இப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து சிலவருடைய க்வெஸ்டின் என்ன இருக்குன்னா பாலிடெக்னிக்கில் செகண்ட் லிஸ்ட் வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் நிறைய பேர் பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அந்த போஸ்ட்டை விட்டுட்டு வருவாங்களா, அந்த வர்றதில் அவங்களுக்கு லாபம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும், வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுடைய வாங்கின சம்பளமும் இப்போ பாலிடெக்னிக்கு சம்பளம் அதிகமாக இருக்குமா, அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது தரம் பிஜி அசிஸ்டண்ட்டாக இருந்தால் ப்ரொமோஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹெட்மாஸ்டர் ஆகலாம், டிஓ ஆகலாம், சிஓ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் அதிகம், அவங்க நேட்டிவ் பிளேஸுக்கு பக்கத்துலேயே ஒர்க் பண்ணலாம், அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும். இந்த மாதிரி நிறைய ரீசன்களை அனலைஸ் பண்ணி அவங்க முடிவெடுத்தாங்கன்னா பாலிடெக்னிக்கு வந்து சேராமலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் ஒரு செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாலிடெக்னிக்கில் ஃபில்அப் பண்ணுறது தான் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. சரியான முறையில் அந்த சீட் அலாட்மெண்ட் கொடுக்கலையோ அப்படிங்கிற டவுட்டு நிறைய மாணவர்கள்ட்ட இருக்குது. அவங்களுடைய டவுட் வந்து சரிதான், அதனால் நீங்கள் யூ ரெப்ரசன்ட் டு தி பிஜிடிஆர்பி போர்டு. அதாவது சப்டிவிஷனை பின்னால்தான் பண்ணணுமே தவிர முதல்ல ஜிடினா ஜிடியை ஃபில்அப் பண்ணணும், அதுக்கடுத்து ஜிடி உமனில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்தாங்களோ அவங்கள ஃபில்அப் பண்ணணும்,
அதுக்கடுத்து வந்து ஜிடி உமன் தமிழ் அதை ஃபில்லப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 161லேருந்து 152 வரைக்கும், 150 வரைக்கும் ஜிடி இருக்குன்னு வச்சுங்க. 149க்கு தான் ஜிடி உமன் கொடுக்கணுமே தவிர, 158 159 கொடுத்த மாணவியை வந்து ஃபீமேலை வந்து நீங்கள் ஜிடி உமனில் போடக்கூடாது, அது சரியாக இல்லை. முதல்ல ஃபில்லப் பண்ணி சீனியாரிட்டி லிஸ்ட்டு படி, ஹையஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டு படி ஜிடியை ஃபில்லப் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து ஜிடி உமனை ஃபில்லப் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து ஜிடி தமிழ் வேணுமே தவிர, இது வந்து மேலேயும் கீழேயும் போகிறது வந்து சரியாக தெரியலை. அதனால் வந்து நீங்கள் போர்டுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் ரெப்ரசன்ட் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெப்ரசன்ட் பண்ணு. வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அவைலபிள். ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணபடி பேக்லாக்ல 25, அதுக்கடுத்து 199, இப்போ ஒரு 51, 275. இந்த 275 போஸ்ட் எப்படின்னா, நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன், தென் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், தென் சென்னை கார்பரேஷன், எம்பிசி டிஎன்சி டிபார்ட்மெண்ட், தென் ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட், ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், தென் கோயம்புத்தூர் கார்பரேஷன், மதுரை கார்பரேஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். இதை எல்லாம் சேர்த்தா 275 வேக்கன்சி வருது. இப்போ புதுசுக்கும் பழசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ஜிடியில் பழசில் 64 சீட் இருந்தது, இப்போ 85 சீட் ஆகிருக்கு. பிசியில் 59 சீட்டுங்கிறது 74 ஆகிருக்கு. பிசிஎம்மில் 7 இருந்தது 13 ஆகிருக்கு. எம்பிசியில் 45 இருந்தது 54 ஆகிருக்கு. அண்ட் எஸ்சியில் 40-49 ஆகிருக்கு. அப்போ நியூவை பார்க்கும்போது எல்லாத்துலேயும் சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 85 போஸ்ட் இருக்குன்னா 170 பேருக்கு என்ன செய்யலாம், சிவிக்கு கூப்பிடலாம். அப்போ யாரெல்லாம் 98க்கு மேலே எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சிவிக்கு வாய்ப்பு இருக்குது. 85க்கு 98க்கு மேலே கட் ஆஃப் மார்க் யார் இருக்கோ அவங்க வந்து சிவிக்கு போகலாம் ஜெனரல் கேட்டகரியில். பிசியை பொறுத்தவரையில் 74 போஸ்ட் இருக்கிறதுனால 94-97 எடுத்தவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்மில் 13, 85-90 எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே 13 போஸ்ட்டு தான், அதனால் அதிலேயே சப்டிவிஷன் நிறைய இருக்குது. அதனால் 85-90 தான் வாய்ப்பு இருக்குது. எம்பிசியில் 54 போஸ்ட்டு, 91லேருந்து 95 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. தென் எஸ்சியில் வந்து 49, 78-90 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு 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 பேசிக் அசம்ஷனில், பேசிக் இதில் நம்ம சொல்கிறோம். நிறைய பேருடைய கட் ஆஃப் மார்க் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கட் ஆஃப் மார்க்கை நம்ம கொடுத்துருக்கோம். இது பெரும்பாலும் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாலிடெக்னிக்கு போனவங்களுக்கு போக காம்படிட்டர்ஸும் குறைகிறாங்க. அதனால் கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்க தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு சிவி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய டேட்டா பார்த்து மற்ற ஏதோ எக்ஸ்பீரியன்ஸு இதை வச்சு ஏதாவது கன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.